மே மாதம் முழுவதும் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு. தமிழகம் முழுவதும் தற்போது அமலில் உள்ள கட்டுப்பாடுகளுடன் கூடிய ஊரடங்கு நீட்டிப்பு என தமிழக அரசு தகவல்கள் வெளியிட்டுள்ளது. வாக்கு எண்ணும் நாளன்று வேட்பாளர்கள் முகவர்களுக்கு கட்டுப்பாடுகள் இல்லை என்ற ஒரு அறிவிப்பும் தற்போது வெளியாகி இருக்கின்றது. ஏற்கனவே விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் தளர்வுகள் மே மாதத்திலும் தொடரும் என்ற ஒரு முக்கிய அறிவிப்பும் தற்போது வெளியாகி இருக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு, இரவு நேர ஊரடங்கு தொடரும் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது. இதேபோல் திரையரங்குகள் மூடப்பட்டிருக்கும், இறைச்சி கடைகள் சனி ஞாயிறு இயங்காது, உடற்பயிற்சி கூடங்கள் ஹோட்டல்கள் இயங்குவதற்கு அனுமதி இல்லை, ஹோட்டல்களில் பார்சல் சேவை மட்டுமே தொடரும், இரவு நேர ஊரடங்கும் தொடரும் ஆகிய கட்டுப்பாடுகளுடன் இந்த ஊரடங்கு மே மாதம் முழுவதும் நீட்டிக்கும் என்று தற்போது தமிழக அரசு அறிவித்திருக்கின்றது. பெருந்தொற்று பரவலை அடுத்து தற்போது தமிழக அரசு புதிய கட்டுப்பாடுகளை விதிக்கவில்லை. ஏற்கனவே உள்ள தளர்வுகள் கட்டுப்பாடுகள் இன்னும் ஒரு மாதத்திற்கு தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு மற்றும் 10 மணி முதல் 4 மணி வரையிலான அந்த இரவு நேர ஊரடங்கு தொடரும். அதேபோல் மற்ற நாட்களில் இரவு நேர ஊரடங்கு அமலில் இருக்கும். சின்ன திரை மற்றும் சினிமா படப்பிடிப்புகள் கட்டுப்பாடுகளுடன் தொடரலாம் என்றும் திரையரங்குகள் மூடவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேபோல் வணிக வளாகங்கள் கடைகள் மூடப்பட்டிருக்கும், அவைகள் இயங்குவதற்கு அனுமதி இல்லை என்ற உத்தரவும் மே மாதம் முழுவதும் அமலில் இருக்கும். மேலும் மே 2ஆம் தேதி வாக்கு எண்ணும் நாளில் வேட்பாளர்கள் முகவர்களுக்கு தடை உத்தரவு கிடையாது, அவர்களுக்கு முழு ஊரடங்கு உத்தரவு பொருந்தாது என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஆதலால் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபட்டுவோருக்கும் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கடற்கரை சுற்றுலா தலங்கள் மே மாதங்களில் தற்போதைய தளர்வுகளுடன் மூடப்பட்டிருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்கிலும் மாற்றம் இல்லை என்ற தமிழக அரசு அறிவித்துள்ளது. மே 1 மற்றும் 2ஆம் தேதி ஊரடங்கு பிறப்பிக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்தது தொடர்பாகவும் தற்போது உயர்நீதிமன்றத்தில் திட்டவட்டமாக தெரிவித்ததால் ஞாயிறு ஊரடங்கு தொடரும் என்று அமல்படுத்தப்பட்டுள்ளது. மக்கள் முகக்கவசம், சமூக இடைவெளி கட்டுப்பாடுகளுடனும் தனித்து இருக்க வேண்டும் என்றும், ஹோட்டல்கள் அமர்ந்து சாப்பிடுவதற்கு உரிமை இல்லை என்றும், சலூன் பியூட்டி பார்கள் திறப்பதற்கு அனுமதி இல்லை என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மே மாதத்திலும் அனுமதி இல்லை என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதேபோல வழிபாட்டு தலங்கள் ஏற்கனவே விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் மே மாதத்திலும் தொடரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குடமுழுக்கு திருவிழா அனுமதி பெற்றிருந்தால் நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருக்கும் நிலையில் குடமுழுக்கு திருவிழா மற்றும் தேர்வுகளுக்கான செல்வோர் உரிய அட்டையை காட்டி செல்லலாம் மற்றும் திருமணத்திற்கு புதிதாக அனுமதி மே மாதத்திலும் கிடையாது என்று தமிழக அரசு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழகத்தில் மே மாதம் முழுவதும் கட்டுப்பாடுகளுடன் ஊரடங்கு தொடரும்.